வெல்கம் டு மௌனி மீடியா. மனோபாலா மனோபாலா அப்படின்னு பேரை சொன்னாவே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அவர் ஒரு நடிகர், அதுவும் காமெடி நடிகர். அவ்வளவு யதார்த்தமா நடிப்பாரு. அவர் நடிச்ச எல்லா சீன்ஸுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் வந்து டைரக்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒன்றும் தப்பா நினைக்க தேவையில்லை. மனோபாலா டைரக்டர்னு தெரிஞ்சவங்களும் விஜயகாந்துக்கு என்ன படம் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காங்க. ஆனா எல்லாருக்குமே பிரபலமா இவர் டைரக்டர் அப்படின்றது தெரியாது. இப்ப எடுத்துக்கிட்டா சொல்லணும், கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் டைரக்டர்னு தெரியும். சங்கர் அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவ்வளவு பிரபலமா இவர் டைரக்டர்னு நிறைய பேருக்கு தெரியாது. மனோபாலா வந்து ஏதோ ஆசைக்கு ஒன்னு ரெண்டு படம் எல்லாம் டைரக்ட் பண்ணலைங்க, 24 படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் நடிப்புக்கு வந்ததே இத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு தான் நடிப்புக்கே வந்திருக்காரு. நடிகத்துக்கு வந்ததுமே அந்த நடிப்பே இவருக்கு பயங்கர வெற்றியை கொடுத்துச்சு. அவரை நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படங்கள்னா மனோபாலா அவருடைய வாழ்நாள்ல 350 படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் சாதாரணமான ஆளுங்களுக்கு எல்லாம் டைரக்ட் பண்ணலைங்க. ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, அதுக்கப்புறம் நடிகர் திலகம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம இவர் விஜயகாந்துக்கு என்ன படம் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இவர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன ரஜினிகாந்த் உடைய ஒரு படமும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் விஜயகாந்துக்கு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணது 1987 சிறைப்பறவை அப்படின்ற ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது, தோல்வி படம்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறம் அதே வருஷத்துல ரஜினிக்கு ஒரு படம் பண்றாரு. அப்ப அந்த படம் அந்த டைரக்ஷன் நல்லா இருந்திருந்தா தான் ரஜினி வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல ரஜினிக்கு ஒரு படம் பண்றாரு. ரஜினிக்கு ஊர்காவலன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. ஊர்காவலன் படம் வெற்றி படம். இப்ப ஊர்காவலன் படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால மறுபடியும் விஜயகாந்த் வாய்ப்பு கொடுக்கறாரு. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் கொடுக்கறாரு. ஆனா நம்ம விஜயகாந்துக்கு ஆக்ஷன் அந்த மாதிரி படம் எடுத்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா எடுத்திருக்காரு. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற படம் எடுத்திருக்காரு. அது வந்து சுமாரா தான் போச்சு, ஹிட் படம் இல்ல. அதுக்கப்புறம் பிரபுக்கு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியில ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறமா சத்யராஜிக்கு மல்லுவேட்டி மைனர் அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு. இந்த படங்கள் எல்லாம் டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா விஜயகாந்துக்கு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் என்னன்னா மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும். இவர் பண்ண கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான கதைகள் தான். மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னா அரசியல் கலந்த கதையா தான் நினைப்பாங்க. ஏன்னா மூன்று எழுத்துனாவே திமுக அப்படின்றது தான் மூன்று எழுத்து. இந்த மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்றது எம்ஜிஆரோட பாட்டுல எல்லாம் வந்திருக்கு. மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னா ஏன்னா அந்த மூன்று எழுத்துனாவே திமுக அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த படமும் அரசியல் கலந்த மாதிரிதான் இருக்கும். விஜயகாந்துக்கும் அரசியல் ஆசை இருந்ததுனால அந்த படத்துக்கு அந்த டைட்டில் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து சுமாரா தான் போச்சு. அதுக்கப்புறமா அடா என்னடா இது, நம்மளை நம்பி படம் கொடுக்குறாங்க, ஆனா நம்மளுடைய எல்லா படமும் இப்படியே போகுதே அப்படின்ட்டு மனோபாலா நடிப்பு பக்கம் திரும்புறாரு. ஏன்னா இவரால தத்ரூபமா நடிக்க முடிஞ்சிச்சு, மக்களுக்கு புரியுற வகையில நடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடிகர் திலகத்துக்கும் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. எல்லாருமே இவர் கேட்ட உடனே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து இவருடைய கேரக்டருக்காக கொடுத்துருக்காங்க. கதை அது இதுன்னு எல்லாம் பாக்கல. இவருடைய அந்த பிஹேவியரே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்ப வந்து இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்ததுக்கு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. எல்லாருமே இவருடைய குணத்துக்காக தான் படம் கொடுத்தாங்க. எல்லாருமே கதைக்கு மயங்கி, அதாவது இவருடைய கதை நல்லா இருக்கு, இவருக்கு படம் கொடுத்தா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாம் யாரும் படம் கொடுக்கல. இவர் கேக்குறாரு, ஒரு படம் பண்ணலாம்னு சொல்றாரு. சரின்னு இதை தவிர்க்க முடியாம அவருடைய குணத்துக்காக கிடைச்சதா தான் நாங்க பாக்குறோம். பெரிய பெரிய ஆக்டருங்க எல்லாருமே இவருக்கு படம் கொடுத்துருக்காங்க. பிரபு, சத்யராஜ், ரஜினி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கார்த்திக், இந்த மாதிரி நிறைய ஆக்டருங்க இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரின்னு இத்தனை படங்கள் பண்ணியும் நம்மளுக்கு இது சரிபட்டு வரல அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் நடிப்புக்கு வந்தாரு. நடிப்புக்கு வந்ததும் அவர் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னால் அவர் ப்ரொடியூசர் ஆனாரு. சதுரங்க வேட்டை அப்படின்ற படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக மாறினாரு. அவ்வளோதாங்க. மனோபலாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்தே இருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.